பொள்ளாச்சி ஆபாச வீடியோவில் இருப்பது தான் இல்லை என பார் நாகராஜ் விளக்கம் அளித்துள்ளார். புகார் அளித்த பெண்ணின் சகோதரனை மிரட்டிய வழக்கில் தன்னை போலீசார் கைது செய்ததாகவும் ஆபாச வீடியோவில் இருப்பது கைதான சதீஷ் என்றும் பார் நாகராஜ் தெரிவித்துள்ளார். அனைத்து ஊடகத்தினருக்கும் வணக்கம். நான் பொள்ளாச்சி பார் நாகராஜ். இந்த பொள்ளாச்சி நடக்கிற பிரச்சனை அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கேன். ஐயா, நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுடைய சேனல்கள் எல்லாம் டெலிகாஸ்ட் பண்றீங்க, என்னுடைய புகைப்படமும் என்னுடைய வீடியோவும் இருக்கிறதா, நீங்களே ஒத்து பாருங்க. அதுல இருக்கிற புகைப்படம் வந்து சதீஷ், அதாவது பாலியல் வழக்குல 4 பேர்ல இருக்கிற சதீஷ் குமாரோட புகைப்படம் அது. ஆனா நீங்க வந்து தவறா சித்தரிச்சு அதை நான் சொல்லி போட்டிருக்கீங்க. நீங்களே நல்லா பாருங்க. என்னோட பொள்ளாச்சியில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே தெரியும் அந்த புகைப்படத்தில் இருக்கிறது யாரு என்னன்னு. அதனால நீங்க சரியான தகவலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். இன்னொரு வீடியோவும் நீங்க விட்டுருக்கீங்க. நீங்க நல்லாவே பாத்தீங்க, என்னுடைய உருவத்தையும் பாத்தீங்க, என்னுடைய அங்காடகத்தையும் பாத்தீங்க. என்னுடைய கையில வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வெட்டு தழும்பு இங்க இருக்கும், கதவு கட்டினது. என்னுடைய உருவத்தை பாத்தீங்க. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.